பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். திமுகவின் எம்பியான திருச்சி சிவாவின் மகன் சூர்யா நவம்பர் 1ஆம் தேதியன்று அவருக்கு பிறந்த நாள். அதனால் தன்னுடைய 4 நண்பர்களுடன் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக சென்னை அண்ணா சாலையில் உள்ள பார்க் ஹோட்டலுக்கு சென்றிருக்கிறார். அங்கு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடியும் முடித்திருக்கிறார். எல்லோருமே மது அருந்தியிருக்கிறார்கள். பின்னர் மது போதையில் பார்க் ஹோட்டலின் வாசலில் தன்னுடைய நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்த சூர்யா தன்னுடைய முன்னாள் நண்பரும் பஜாஜ் நிறுவனத்தின் மண்டல மேலாளரான ஸ்ரீராம் என்பவரை அங்கு சந்தித்திருக்கிறார். ஸ்ரீராம் கோடம்பாக்கத்தை சேர்ந்தவர். நீண்ட நாட்கள் கழித்து பார்ப்பதால் சிறிது நேரம் பேசியதும் 4 பீர் ஆர்டர் செய்யும்படி சூர்யா ஸ்ரீராமை கேட்டிருக்கிறார். ஸ்ரீராமும் 4 பீர்களை ஆர்டர் செய்து பில் கொடுப்பதற்காக தன்னுடைய ஏடிஎம் கார்டையும் தந்திருக்கிறார். ஆனால் அதில் பணம் வரவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் சூர்யாவும் மற்ற நண்பர்களும் சேர்ந்து ஸ்ரீராமை கேலி செய்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இது வாக்குவாதமாகிவிட்டது. இறுதியில் கை கலப்பு வரை சென்று விட்டதாகவும் தெரிகிறது. இதனால் செய்வதறியாது திகைத்த ஸ்ரீராம் அவசர உதவி எண்ணான 100க்கு போன் செய்து தன்னை சூர்யா உள்ளிட்ட 4 பேரும் சேர்ந்து தாக்குவதாக சொல்லியிருக்கிறார். இதையடுத்து தேனாம்பேட்டை போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஏற்கனவே திமுக என்றாலே ரவுடி கட்சி என்ற முத்திரை பதிந்து விட்டது. அது தவிர ஓசி பிரியாணி, ஓசி டீ, ஓசி பஜ்ஜி, ஓசி கடப்பாக்கள் என நீளும் பட்டப்பெயர்களின் பட்டியல் தற்போது ஓசி பீரில் வந்து நிற்கிறது. அடுத்தது என்னவோ. நன்றி.